Hi friends, welcome to abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். நான் இன்னைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஸ்டீஜ் டோஸ்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்த ப்ரெஸ்டீஜோட 2 ஸ்லைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோஸ்டர் தான் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உள்ளாடி ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதோட மேனுவல் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு உள்ளாடி இருக்கிற ப்ராடக்டை எடுத்துடலாம். ஸோ எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து செக்யூர்டாக அவங்க பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நல்லா வந்து திக்கான பாக்ஸ் கொடுத்து ரெண்டு சைடுமே ஹோல்டு பண்ணி அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு உள்ளாலேயுமே ஒரு கவர் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதோட நாப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது. உள்ளடி ஸ்லைஸ் பண்ணுற இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்து அழகாக ஷேக் ஆகாமல் பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். இதில் நல்லா வந்து ஹேண்டில் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சிலதில் வந்து 5 ஸ்பீட்ஸ் இந்த மாதிரி 3 ஸ்பீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 7 ஸ்பீட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பட்டன், ரீஹீட் பட்டன், அப்புறம் டீஃப்ரோஸ்ட் பட்டன், அப்படி 3 வந்து பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் நம்ம வந்து செஞ்சுட்டு ஃப்ரீசரில் பண்ணியிருந்தோன்னா அதை டீஃப்ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீஃப்ரோஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எதாவது டோஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரீஹீட் பட்டன் யூஸ் பண்ணி அதை வந்து சூடு பண்ணிக்கலாம். பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த டோஸ்டரோட பேக் சைடில் ஒரு சின்ன பிளேட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம டோஸ்ட் பண்ணும்போது இதில் ஏதாவது க்ரம்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ். இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஹேண்டில் பாரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணதும் பாருங்கள் இந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிரும். நான் இன்றைக்கி ஒரு 2 மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக இப்படி பாப்பப் ஆகி வந்துடும். பாருங்கள் இது எவ்வளோக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணிக்கிறேன். பட்டர் மட்டுமே யூஸ் பண்ண பிடிக்காதவங்க கொஞ்சம் பவுடர் சுகர் ஏதாவது வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டான நியூட்டலா ஸ்ப்ரெட் தான் நான் இன்னொரு செட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நியூட்டலா மட்டும் கிடையாது, நீங்கள் ஜாம் யூஸ் பண்ணுறவங்க ஜாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம நியூட்டலா ப்ரெட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் வந்து நான் எக் போஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கடைசியாக இன்னொரு செட்டில் நான் டோஸ்ட் பண்ணாமல் 2 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு சைடு வந்து டொமேட்டோ கெச்சப்பும் இன்னொரு சைடு வந்து மயோனைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட ஷீட்டில் கிடைக்கிற சீஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி நான் இப்படியே வந்து டோஸ்டரில் வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப லிக்யூடான ஐட்டம்ஸ் நம்ம இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு மார்க்கெட்டில் வந்து சாண்ட்விச் பேக் வந்து நமக்கு கிடைக்குது. அது வந்து ரொம்ப ரீயூசபிள் தான். 1 டைம் வாங்கினாலே நீங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேக்கில் வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து நிறைய சாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி மேக் பண்ணி அந்த சாண்ட்விச் பேக்கில் வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு 4 டைப் ஆஃப் சாண்ட்விச் வந்து நம்ம டோஸ்டரில் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம டோஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து பேக் சைடில் இருக்கிற இந்த ட்ரேயை வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி
திரும்ப வந்து ஃபிட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம டோஸ்டரையும் க்ளீன் பண்ணலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணனால கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட் கூலானதுக்கு பிறகு இதை சேஃபாக வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோஸ்டர் வந்து பார்த்தோம். நம்ம மார்க்கெட்டில் நான் பார்க்கும்போது நிறைய பிளாஸ்டிக்கில் வந்து எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் சீப்பாக இருந்தது. பட் இது வந்து நமக்கு நல்ல லாங் லைஃப் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.